வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாஜகவுடன் ரகசிய உறவு வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலடி. ரயில்வே திட்டங்களுக்கு போதுமான நிதி ஒதுக்கீடு செய்வதை உறுதி செய்ய வேண்டும், ரயில்வே அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். அரசு நிர்வாகத்தை RSS மயமாக்கும் பாஜக சதியை முறியடிக்க வேண்டும், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆவேசம். பாஜகவின் திரிக்கப்பட்ட ராமராஜ்யம் இடஒதுக்கீட்டை பறிக்க முயற்சி, ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மூடா ஊழல் புகார், சித்தராமையா மீதான நடவடிக்கையை நிறுத்தி வைத்து கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவு. வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா 22ஆம் தேதி நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டம். பாஜகவுடன் ரகசிய உறவு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் இல்ல திருமண விழா முதல்வர் மு க ஸ்டாலின் பி எஸ் திலீபன் விஷாலி திருமணத்தை நடத்தி வைத்து வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் திருமண விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலைஞர் நாணயத்தில் ஹிந்தியில் எழுத்துக்கள் இருப்பதாக விமர்சித்த பழனிசாமிக்கு கண்டனம் தெரிவித்தார். பாஜகவுடன் எந்த ரகசிய உறவு வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியமும் திமுகவுக்கு இல்லை எனவும், ராஜ்நாத் சிங்கை அழைத்து விழா நடத்தியதால் பாஜகவுடன் திமுக ரகசிய உறவு என்று பழனிசாமி கூறுவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கான உரிமைகளை எக்காரணத்தை கொண்டும் திமுக விட்டுக் கொடுக்காது என்றும் உறுதிபட தெரிவித்தார். நாங்கள்லாம் ரகசிய உறவுலாம் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அம்மையார் இந்திரா காந்தி அவர்களை சொன்னாங்க, கலைஞரை பொறுத்த வரைக்கும் திமுகவை பொறுத்த வரைக்கும் எதிர்த்தாலும் கொள்கையோடு எதிர்ப்பார், ஆதரித்தாலும் கொள்கையோடு ஆதரிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அதே போன்றே போதுங்கிறது அந்த அளவுக்கு மாவட்ட சில கூட்டத்தில் கூட நாங்கள் தீர்மானம் கூட போட்டிருக்கிறோம். முதல்ல பழனிசாமி அவர்கள் அதை படிக்கணும். பழனிசாமி மாதிரி ஊர்ந்து போய் பதுங்கி போய் பதை வாங்குகிற புத்தி திமுகவுக்கு கிடையாது. எல்லோருக்கும் உரிய மரியாதையை நாங்கள் கொடுப்போம். அதுக்காக நிச்சயமாக சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், அண்ணாமீது ஆணையிட்டு சொல்கிறேன், நமக்கென்று இருக்கக்கூடிய உரிமையை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டோம். இதுதான் அண்ணாவும் கலைஞரும் நமக்கு போட்டு தந்திருக்கக்கூடிய பாதை. ரயில்வே திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்க கோரி ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் அனுப்பியுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில், 2024-25 நிதியாண்டில் வழக்கமான ரயில்வே பட்ஜெட்டில் தெற்கு ரயில்வே திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறிப்பிடத்தக்க அளவிற்கு குறைந்திருப்பதால் அதன் விளைவாக தமிழ்நாட்டில் திட்டங்கள் செயல்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள தாக்கம் குறித்து குறிப்பிட்டு, தமிழ்நாட்டில் புதிய வழித்தடங்கள், இரட்டைப்பாதை மற்றும் வாடிக்கையாளர்களுக்கான வசதிகள் தொடர்பான திட்டங்களுக்கு போதுமான அளவிற்கு நிதி ஒதுக்கப்படுவதை உறுதி செய்திட வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகள் தொடர்பாக தெற்கு ரயில்வேயில் நிலுவையில் உள்ள முக்கிய பிரச்சினைகள் குறித்து எடுத்துரைக்க விரும்புவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம், மின்சார பேருந்து சேவைகள், பொருள்திரள் துரித ரயில் போக்குவரத்து திட்டத்தை மாநில அரசிடம் ஒப்படைப்பது போன்ற பணிகள் எவ்வித தாமதமும் இன்றி விரைவுபடுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அப்பணிகள் விவரங்களை தனது கடிதத்தில் விவரித்துள்ளார். தமிழ்நாட்டில் புதிய வழித்தடங்கள், இருவழிப்பாதை மற்றும் வாடிக்கையாளர்களுக்கான வசதிகள் தொடர்பான திட்டங்களுக்கு போதுமான அளவிற்கு நிதி ஒதுக்கப்படுவதை உறுதி செய்திட வேண்டும் என ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். நிதி பற்றாக்குறை காரணமாக இந்த முக்கிய திட்டங்களை மேலும் தாமதப்படுத்தக் கூடாது என்றும், இது தொடர்பாக ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சர் தனிப்பட்ட முறையில் தலையிட வேண்டும் என்றும் தனது கடிதத்தில் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டுள்ளார். மோடி தலைமையிலான ஒன்றிய பாஜக அரசு சமூக நீதியை குழிதோண்டி புதைக்கும் அடாத செயலில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. மேலும் அரசு நிர்வாகத்தை RSS மயமாக்கும் பாஜக அரசின் சதி திட்டத்தை முறியடிக்க வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில்,
மோடி தலைமையிலான ஒன்றிய பாஜக அரசு சமூக நீதியை குழிதோண்டி புதைக்கும் அடாத செயலில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். அரசு நிர்வாகத்தில் RSS அமைப்பின் பின்னணியில் இருந்து வந்த தனியார் நிறுவன உயர் அலுவலர்களை அரசின் செயலாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளாக நியமனம் செய்யும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. தனியார் துறையில் சிறப்பாக செயல்படும் தலைமைச் செயல் அதிகாரிகளை நேரடியாக IAS அதிகாரிகளாக நியமிக்கும் திட்டம் அப்பட்டமான சட்டமீறல் மட்டுமல்ல, அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நடத்தப்படும் கொடும் தாக்குதல் எனவும் வைகோ தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் மூலம் அரசு நிர்வாகம் முழுமையாக RSS பிடியின் கீழ் செல்லும் வகையில் பாதை அமைக்கும் சதி திட்டம் அரங்கேற்றப்பட்டு வருவது கடும் கண்டனத்திற்கு உரியது எனவும் வைகோ தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசின் பல்வேறு அமைச்சகங்களில் உள்ள முக்கிய பதவிகளில் லெட்டரல் என்ட்ரி ஆட்சேர்ப்பு மூலம் SC ST OBC பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை ஒன்றிய அரசு வெளிப்படையாக பறிக்கிறது என வைகோ தெரிவித்துள்ளார். நாட்டின் உயர்மட்ட அதிகாரம் உட்பட அனைத்து உயர் பதவிகளிலும் பட்டியலின மக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படவில்லை என்பதை தொடர்ந்து கூறி வருவதாகவும், இதனை மேம்படுத்துவதற்கு பதிலாக லெட்டரல் என்ட்ரி மூலம் பட்டியலினத்தைச் சேர்ந்தோர் உயர் பதவிகளில் இருந்து மேலும் வெளியே தள்ளப்படுவதாகவும், இந்த செயல் UPSC தேர்வுக்கு தயாராகும் திறமையான இளைஞர்களின் உரிமைகளை பறிக்கும் செயல் எனவும் வைகோ தெரிவித்துள்ளார். இந்த செயல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான சமூக நீதியின் மீது ஒன்றிய அரசு தொடுத்துள்ள தாக்குதலாகும் என்று காங்கிரஸ் கட்சி முன்னணி தலைவரும் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி சுட்டிக்காட்டி இருப்பது கவனிக்கத்தக்கது எனவும் வைகோ தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணி கட்சிகள் மற்றும் ஜனநாயக சக்திகள் இணைந்து போராடி அரசு நிர்வாகத்தை RSS மயமாக்கும் ஒன்றிய பாஜக அரசின் சதி திட்டத்தை முறியடிக்க வேண்டும் எனவும் வைகோ தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் சமூகத்துக்கான இடஒதுக்கீட்டை பறிக்க பாரதிய ஜனதா கட்சி முயற்சிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி திங்கட்கிழமை குற்றம் சாட்டியுள்ளார். இடஒதுக்கீட்டை பறிக்க பாரதிய ஜனதா கட்சி முயற்சிக்கும் எதிர்ப்பு தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி, லேட்டரல் என்ட்ரி என்பது தலித் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் ஆதிவாசிகள் மீதான தாக்குதல் என குறிப்பிட்டுள்ளார். பாஜகவின் தெரிவிக்கப்பட்ட ராமராஜ்யம் அரசியலமைப்பை அழிக்கவும் தாழ்த்தப்பட்டோரிடம் இருந்து இடஒதுக்கீட்டை பறிக்கவும் முயல்கிறது எனவும் ராகுல் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக முதல்வர் சித்தராமையா மீது நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. சித்தராமையாவின் மனைவி பார்வதியின் பெயரில் மைசூருவில் உள்ள 3 ஏக்கர் நிலத்தை மைசூரு நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையம் கையகப்படுத்தியுள்ளது. பதிலாக அவருக்கு 14 வீட்டு மனைகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இதில் பல கோடி மதிப்பில் முறைகேடு நடந்துள்ளதாக சமூக ஆர்வலர்கள் அளித்த புகாரில் தலைமைச் செயலாளர் அதிகாரிகளிடம் அறிக்கை பெற்றுள்ளனர். ஆளுநர் சித்தராமையாவுக்கும் இதுகுறித்து நோட்டீஸ் அனுப்பியதுடன் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். அதே நேரத்தில் சித்தராமையா பதவி விலக வேண்டுமென பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் ஆளுநரின் ஒப்புதலுக்கு எதிராக கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் சித்தராமையா மனு அளித்தார். அந்த வழக்கின் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் வருகிற August 29 சித்தராமையா மீது வழக்கு பதிவு செய்ய இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் வரும் 22 நடைபெற இருக்கிறது. மக்களவையில் அறிமுகம் செய்த வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்டுள்ள 31 பேர் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் வரும் 22 நடைபெற இருக்கிறது. அப்போது பாஜக MP ஜெகதாம்பிகா பால் தலைமையிலான கூட்டுக்குழுவினரை சிறுபான்மையினர் விவகாரம் சட்டத்துறை அமைச்சக பிரதிநிதிகள் சந்தித்து மசோதாவில் முன்மொழியப்பட்டுள்ள திருத்தங்கள் குறித்து விளக்கம் அளிப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை ஆய்வு செய்து அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் முதல் வாரத்தின் கடைசி நாளில் தனது அறிக்கையை நாடாளுமன்ற கூட்டுக்குழு தாக்கல் செய்யும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரக்ஷாபந்தன் நாளையொட்டி பள்ளி மாணவிகள் பலரும் பிரதமர் மோடிக்கு ராக்கி கட்டி வாழ்த்து தெரிவித்தனர். ரக்ஷாபந்தன் நாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் சகோதர சகோதரிகளுக்கு இடையே உள்ள அபரிமிதமான அன்பின் அடையாளமாக ரக்ஷாபந்தன் நாளில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். இந்த புனிதமான நாளில் உங்கள் அனைவரின் உறவுகளில் புதிய இனிமையையும் வாழ்வில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வரட்டும் என்றும் பதிவிட்டுள்ளார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடி ரக்ஷாபந்தன் பண்டிகையை பள்ளி மாணவிகளுடன் கொண்டாடியுள்ளார். டெல்லியைச் சேர்ந்த பள்ளி மாணவிகள் பலரும் பிரதமர் மோடிக்கு ராக்கி கட்டி தங்கள் அன்பை வெளிப்படுத்தினர். தமிழ்நாட்டின் புதிய தலைமைச் செயலாளராக முருகானந்தம் பொறுப்பேற்றுக் கொண்டார்.
2021 ஆண்டு மே மாதம் தமிழ்நாடு முதலமைச்சராக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பொறுப்பேற்றவுடன் மத்திய அரசு பணியில் இருந்த மூத்த ஐஏஎஸ் அதிகாரி சிவ்தாஸ் மீனா நகராட்சி நிர்வாகத்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டார். பின்னர் தலைமைச் செயலாளராக இருந்த இறையன்பு ஓய்வு பெற்றதால் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சிவ்தாஸ் மீனாவுக்கு தலைமைச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது. ஓராண்டுக்கும் மேலாக தலைமைச் செயலாளராக உள்ள சிவ்தாஸ் மீனாவின் பணிக்காலம் வரும் அக்டோபர் மாதத்துடன் நிறைவடைய உள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டின் தலைமைச் செயலாளராக இருந்த சிவ்தாஸ் மீனா ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டார். இதன் காரணமாக தமிழ்நாட்டுக்கு புதிய தலைமைச் செயலாளர் யார் நியமிக்கப்படுவார் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வந்த நிலையில் தமிழ்நாட்டின் புதிய தலைமைச் செயலாளராக முருகானந்தம் நியமிக்கப்பட்டு உடனடியாக பொறுப்பேற்றுக் கொண்டார். ரயில்வே துறையின் தேர்தல் மோசடிகள் என மதுரை எம்பி சு வெங்கடேசன் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இது தொடர்பாக மதுரை எம்பி சு வெங்கடேசன் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் புதிய ரயில் பாதை திட்டங்களுக்கு கர்நாடகாவை உள்ளடக்கிய தென்மேற்கு ரயில்வேக்கு 1448 கோடி ஒதுக்கிய ரயில்வே துறை தமிழ்நாட்டிற்கு உள்ளடக்கிய தெற்கு ரயில்வேக்கு வெறும் 301 கோடி மட்டுமே ஒதுக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆனால் தேர்தலுக்கு முன் இடைக்கால பட்ஜெட்டில் கர்நாடகாவின் புதிய வழித்தடங்களுக்கு 2286 கோடி அறிவித்துவிட்டு இப்போது 1448 கோடி மட்டுமே ஒதுக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். தெற்கு ரயில்வேக்கு 971 கோடி அறிவித்துவிட்டு 301 கோடி மட்டுமே தந்துள்ளதாகவும் அவர் பதிவிட்டுள்ளார். தமிழகத்தில் 29 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் 29 மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பத்தூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, நெல்லை, குமரி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் லேசான இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றாலம் சாரல் திருவிழாவை முன்னிட்டு பழுதூக்கும் போட்டிகள் நடத்தப்பட்டன. தென்காசி மாவட்டம் குற்றாலத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக ஆண்டுதோறும் சாரல் திருவிழா மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை சார்பாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் குற்றாலம் கலைவாணர் அரங்கில் நடத்தப்பட்டு வரும் இந்த விழாவின் போது கோலப் போட்டி, குழந்தைகளுக்கான போட்டி, யோகா உள்ளிட்டவற்றுடன் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்றன. அந்த வகையில் உடற்பயிற்சியில் ஆர்வமுள்ள ஆண்களை ஊக்கப்படுத்தவும் விதமாக ஆணழகன் மற்றும் பழுதூக்கும் போட்டிகள் நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து 50 முதல் 90 கிலோ வரை 7 பிரிவுகளில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர் மாவட்டங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட ஆணழகன்கள் பங்கேற்று திறமையை வெளிப்படுத்தினர். போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பாக பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். தென் தமிழகத்தில் முதன்முறையாக மதுரை அப்பல்லோ சிறப்பு மருத்துவமனையில் பெண்களுக்கான மார்பக நல சிகிச்சை மையம் துவங்கப்பட்டுள்ளது. இதில் கலெக்டர் சங்கீதா, முதன்மை கல்வி அலுவலர் கார்த்திகா குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். பின்னர் கலெக்டர் பேசுகையில் மார்பக புற்றுநோய் வந்தால் சிலருக்கு வெளியில் கூறுவதில் தயக்கம் உள்ளது, மேலும் இதனை துவக்கத்தில் கண்டறிந்தால் சரி செய்யலாம் என்று தெரிவித்தார். தொடர்ந்து மேற்கத்திய நாடுகளைப் போல் இன்சூரன்ஸ் செய்வதை கட்டாயமாக்க வேண்டும், இது மருத்துவ பரிசோதனைக்கு உதவும் என்றார். மேலும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் இயங்கும் மார்பக நல பரிசோதனைக்கான QR ஸ்கேனர் வெளியிடப்பட்டது. 7 கேள்விகளுக்கு 2 நிமிடத்தில் பதிலளிக்கும் விதமாக உருவாக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் அடுத்த மீஞ்சூர் பசுவன்பாளையம் கிராமத்தில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு செல்லியம்மன் ஆலயத்தின் திருவிழாவில் அம்மனுக்கு நறுமண திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மலர் அலங்காரத்தில் ஜொலித்த அம்மனுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதையடுத்து கிராம மக்கள் அம்மனுக்கு பொங்கல் வைத்தும் கும்பம் போட்டும் வழிபட்டனர். தொடர்ந்து அம்மன் ஊஞ்சல் சேவையும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் சரவணன் என்பவர் மருந்தகம் ஒன்றை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் இரவு மருந்தகத்தை மூடிவிட்டு வீட்டிற்கு வந்து வாகனத்தை நிறுத்திவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார்.
இதனைத் தொடர்ந்து மறுநாள் காலையில் பார்த்தபோது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் சிலர் தீயிட்டு கொளுத்தியதாக காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுத்தார். அதன் பேரில் வீட்டிற்கு வருகை தந்த காவலர்கள் வாகனத்தை எரித்த இடத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டதோடு முன்விரோத காரணத்தினால் வாகனத்திற்கு தீ வைக்கப்பட்டதா அல்லது குடிபோதையில் செய்யப்பட்டதா என சந்தேகத்தின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு மர்ம நபர்களை தீவிரமாக தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வீட்டின் உள்ளே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனத்தை மர்ம நபர்கள் தீயிட்டு கொளுத்திய சம்பவம் அப்பகுதியில் பெரும் அச்சத்தையும் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழையால் பாலாற்றில் மழை வெள்ளம் சென்று கொண்டிருக்கும் நிலையில் இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட தோல் தொழிற்சாலைகள் அதிலிருந்து வெளியேறும் கழிவு நீரை இரவு நேரங்களில் நேரடியாக ஆற்றில் திறந்து விடுவதால் ஆற்று நீர் முழுவதும் வெள்ளை நுரை ததும்பி காணப்படுகிறது. இதனால் நிலத்தடி நீர் மற்றும் குடிநீர் பாதிக்கப்பட்டு மாசடைந்து வருவதை தடுக்க கோரி விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் பலமுறை புகார் அளித்தனர். நாடு முழுவதும் ரக்ஷாபந்தன் திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. வட மாநிலங்களில் ரக்ஷாபந்தன் திருவிழா மிகவும் பிரபலமான ஒன்று. பெண்கள் தங்களின் சகோதரர்களுக்கு ராக்கி கட்டி தங்கள் மகிழ்ச்சியை இனிப்பு மூலம் பரிமாறிக்கொள்வார்கள். தற்பொழுது தமிழகத்தில் உள்ள வட மாநில புலம்பெயர்ந்தோர் தொழிலாளர்கள் ரக்ஷாபந்தன் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் பிரஜாபித பிரம்மகுமாரி ஐஸ்வர்யா விஸ்வ வித்யாலயா அமைப்பைச் சேர்ந்த தமிழக பெண்கள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்களுக்கு ராக்கி கட்டி ரக்ஷாபந்தன் திருவிழாவை கொண்டாடினர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி பகுதியைச் சேர்ந்த ஜெயா என்பவர் ஆடுகளை மேய்ச்சலுக்காக அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது ஆடுகளை விட்டுவிட்டு மதிய உணவு சாப்பிட ஒரு மரத்தின் நிழலில் அமர்ந்து உணவு சாப்பிட்டுள்ளார். அப்போது அந்த மரத்தில் உள்ள செங்குளவிகள் மூதாட்டியை கொட்டியதால் அவர் அங்கேயே மயங்கி கீழே விழுந்துள்ளார். அப்போது அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ஆடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்துச் சென்ற மூதாட்டியை குளவிகள் கொட்டியதில் மூதாட்டி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த மேலம்பட்டி சொக்கரிஷி கும்பம் பகுதியைச் சேர்ந்த தமிழ்செல்வி என்பவர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். அந்த மனுவில் என்னுடைய மகன் மணிகண்டன் சென்னையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனம் மூலம் கடந்த 2022 மலேசியாவில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு வேலைக்கு சென்றார். அங்கு ஹோட்டலில் வேலை செய்து வந்தபோது கடந்த ஒரு வருடமாக என் மகனுக்கு அவருடைய முதலாளி மூலமாக தொல்லைகள் இருப்பதாகவும் எங்களுடைய ஊருக்கு வந்து விடுவதாகவும் கூறி அழுதார். ஆனால் 2 முன்பு நான் ஊருக்கு வருவதாக கூறிய அவர் இதுவரை எந்த தகவலும் இல்லை. அவருடைய தொலைபேசி சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. எனது மகனை சிறிய அறையில் வைத்து அடைத்து வைத்து கொடுமைப்படுத்துகின்றனர். எனது மகனை மீட்டுத்தர வேண்டும். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். மனுவை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவரிடம் கூறினார். இரண்டு மாசம் ஆச்சு, போன் பண்ணி எந்த கான்டாக்ட் இல்லை, எங்கிட்ட பேசல, எங்கிட்ட போன் பண்ணாலும் எடுக்கல. எனக்கு வீட்டு எடுத்து வந்து எங்கிட்ட என் பையன் எங்கிட்ட எப்படியாவது சேர்த்து சார், எனக்கு பிபி சுகர் எல்லாம் அதிகமா இருக்குது, எனக்கு அளவார வழி இப்பத்துக்கு என்னால பாத்துக்கு யாரெல்லாம் ஒண்டிதான் சார் எனக்கு எல்லாமே. அவனை எப்படியாவது தயவுசெய்து எடுத்து வந்து எங்கிட்ட ஒப்பாச்சிருக்கு சார், உங்களை கையெழுத்து. பேர் ஏழுமலை. எங்க சித்தப்பா பையன் மணிகண்டன் சொல்லிட்டு அவன் வந்து மலேசியா போயிட்டு 1.5 ஆகுது. 2023 ஜனவரி மாசம் மலேசியா போனாப்புல அங்கே போயிட்டு ஏபிஎஸ் ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறதா வந்து 1.5 பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டு வந்து அவ்வப்போது வந்து வீட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பணம் அமைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ லாஸ்ட் 2 வந்து அவங்ககிட்டருந்து எந்த மெசேஜும் வரல, மணி எதுவுமே இன்ஃபர்மேஷன் எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. ஆனால் வந்து லாஸ்ட் வீக் வந்து முன்னாடி வந்து அவங்ககிட்டருந்து ஃபேஸ்புக் மெசஞ்சரில் வேற ஒரு ஃபேஸ்புக் ஐடியிலேருந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி என்ன வந்து லாக்காக வச்சுருக்காங்க, என்ன ஓனர் வந்து இந்த மாதிரி ரூமில் தள்ளி போட்டிகிட்டு இருக்காங்க, அடிக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து எனக்கு சேலரியும் 2 கொடுக்கலை, எனக்கு அடித்து துன்புறுத்துறாங்க, ஃபோனெல்லாம் கையில் அபகரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு, என்னை காப்பாற்றுங்க, தயவு செஞ்சு காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு மட்டும் வாய்ஸ் மெசேஜ் மட்டும் வந்தது. வாய்ஸ் மெசேஜுக்கு வந்ததுக்கப்புறம் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நாங்கள் வெட்னஸ்டே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஸோ அவங்க வந்து கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுங்க, மண்டே பெட்டிஷன் கொடுங்க,
அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ தான் வந்து மண்டே பெட்டிஷன் கொடுத்துட்டு வெளியே வந்தோம். தமிழக அரசு வந்து இந்த விஷயத்தை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துட்டு முதலமைச்சர் கொஞ்சம் தலையிட்டு இந்த என்னுடைய சித்தப்பா பையனை மணிகண்டனை மலேசியாவிலிருந்து மீட்டு தரும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்துள்ள ஏரியூரில் அதே பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன், ஜீவா, மற்றொரு தரப்பான நாகராஜ் ஆகிய இரு தரப்புக்கும் நிலப்பிரச்சினை இருந்து வந்துள்ளது. இதனிடையே இருதரப்பும் ஏரியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து விசாரணைக்காக வந்த இருதரப்பினரும் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து அப்பகுதியில் இருந்த மக்கள் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்ததின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்து இரு தரப்பினரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். இதில் பிரபாகரன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். நிலத்தகராறில் சாலையில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த சேத்துவண்டை ராஜா கோவில் தெருவைச் சேர்ந்தவர் விவசாயி பக்தவ்சலம் என்பவருக்கு சொந்தமாக 7 ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது. இந்த விவசாய நிலத்தில் தொடர்ந்து விவசாயம் செய்து வருகிறார். இந்த விவசாய நிலத்திற்கு வரும் அரசு தரிசு நிலத்திற்கும் சேர்த்து கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக வரி செலுத்தி வருவதாகவும், தற்போது அந்த அரசு தரிசு நிலத்திற்கு பட்டா வழங்க வேண்டும் என 40க்கும் மேற்பட்ட மனுக்களை உரிய அதிகாரிகளிடம் கொடுத்துள்ளேன், ஆனால் இதுவரை அதற்கான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கவில்லை என கூறி, அவர் அளித்த மனுக்களை மாலையாக அணிந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்ப்பு கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்தார். எனக்கு சொந்தமாக நிலத்தில் விவசாயம் செய்து வருகிறேன். அந்த விவசாயம் செய்து வரும் நிலத்திற்கு அரசு தரிசு நிலமாகிய 162 சர்வே நம்பர் எண் இந்த வழியாக தான் பல வருடங்களாக நான் சென்று கொண்டு வந்து விவசாயம் செய்து வருகிறேன். இந்த வழியானது சற்று கரடுமுரடாக இருப்பதால் இந்த வழியை சீரமைத்துக் கொள்ளவும், 100 ஆண்டுகளுக்கு மேல் நான் இதை இதற்கு வரி கட்டி வருவதால் எனக்கு சொந்தமாக பட்டம் வழங்கிட அனுமதி கோரி பல மனுக்கள் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதற்கு உகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு தகுந்த அதிகாரிகளை கடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். 25 ஆண்டுகளுக்கு பிறகு காசாவில் போலியோ நோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக பாலஸ்தீனிய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாலஸ்தீனத்தின் காசா முனை மீது இஸ்ரேல் போர் தொடுத்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இதில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 39,000 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். போர் காரணமாக காசாவில் மருத்துவ சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு முடங்கியுள்ளது. குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட முடியாத சூழல் உள்ளது. இந்நிலையில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு காசாவில் போலியோ பாதிப்பு பதிவாகியுள்ளது. மத்திய காசா பகுதியில் தடுப்பூசி போடப்படாத 10 மாத குழந்தைக்கு போலியோ நோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. 25 ஆண்டுகளுக்கு பிறகு காசாவில் போலியோ நோய் பாதிப்பு செய்துள்ளதாக பாலஸ்தீனிய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாஜகவுடன் ரகசிய உறவு வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலடி. ரயில்வே திட்டங்களுக்கு போதுமான நிதி ஒதுக்கீடு செய்வதை உறுதி செய்ய வேண்டும், ரயில்வே அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். அரசு நிர்வாகத்தை RSS மயமாக்கும் பாஜக சதியை முறியடிக்க வேண்டும், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆவேசம். பாஜகவின் பிரிக்கப்பட்ட ராமராஜ்யம் இடஒதுக்கீட்டை பறிக்க முயற்சி, ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மூடா ஊழல் புகார், சித்தராமையா மீதான நடவடிக்கையை நிறுத்தி வைத்து கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவு. வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா 22ஆம் தேதி நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.